வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இப்ப நம்ம பார்க்க போறது என்னது? சார், எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸ் என்னது? எக் 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 இரும்பா முட்டை. தமிழ்ல பேசக்கூடாது. முட்டை முட்டை ரைஸ், முட்டை சாதம். என்னங்க இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. பாஸ்தா, வெங்காயம், கேரட், கொட மிளகாய், ஆயில் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். அதுப்பறை வெங்காயம் கேரட்டு நல்லா வதக்கணும். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கொட மிளகாவும் போடணும். இனிமேதாங்க போடுவோம். மிளகா அடுத்து இந்த மூணு இதையும் ஊத்தணும். என்னது மூணு இது? அது வந்து தக்காளி, பச்சை மிளகா, அதுப்பறை சோயா. சோயா என்னது அதுக்கு பேரு? பேர் சொல்லுங்க. என்ன இதுக்கு இவ்வளவு ஊத்தி இருக்கு? வரும்போது இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கோங்க. ஆனால் வீட்டில் அரைச்சி தேய்ச்சி இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம ரெடி ரெடிமேடாக வாங்கி இது பண்ணுறோம். உடனே ரெடிமேடோட ட்ரெஸ் நினைக்காதீங்க. சாஸ்ங்கிறது எமோஷன், கரெக்டா? சரிங்க மாமா. வேற எப்படி பேர் வந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். குடமிளகாய்க்கு ஏன் குடமிளகான்னு பேர் வந்துச்சு? உங்களுக்கு தனியாக நீங்கள் சொல்லுங்க. என்ன தண்ணி மாதிரி ஊற்றிருக்கா சுத்தப்பா? நிறையா ஊற்றிட்டேன் பாப்பா, அதுக்காண்டி என்ன பாப்பா செய்ய முடியும்? என்ன கடல் மாதிரி ஊற்றிட்டா. நான் என்ன செய்ய? இப்போ பாருங்க, நமக்கு வந்து ரைஸ் ரெடியாக இருக்குது. ஏக்கா நம்ம போட்டு வச்ச வெஜ் ரைஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து பண்ண போகிறது இப்போ ரெடி ஆகிட்டு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸ் இதை பாருங்க. அதுக்காக எக் எடுத்து வச்சிட்ருக்காங்க, முட்டை எடுத்து வச்சிட்ருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6 முட்டை. சரி, பார்க்கலாம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வருதுன்னு. ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகு சீரக பொடி, மிளகு சீரக பொடி. பாருங்க நல்லா இது பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது 1 ஸ்பூனா ஊத்த போறேன்.
இது என்ன சாஸ் இது இது சில்லி மிளகாய் பச்சை மிளகாய் சில்லி சாஸ் ஆமா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த சாஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க சாஸ் இது மாமா பேச்சு வழக்கில் சொல்லும் போது கண்டு கூட கூடாது மாமா அதுக்கு சாஸுக்கும் இங்கிட்டு வா என் மக வேற நான் பண்றது அவளுக்கு பிடிக்கலன்னு மக வந்து பண்றா இன்னைக்கு அவங்க சாப்பாடு தான் இன்னைக்கு இன்னைக்கு ரெடி பண்றத போறான் தனுஷ்டியும் பழனி மகாராஜாவும் தான் செய்யறாங்க ரித்தி வந்து இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டா அதனால இவங்க ரெண்டும் இன்னைக்கு பண்ணுது இன்னைக்கு எப்படிதான் இருக்க போதோ சாப்பாடு தெரியலையே ஓ முருகா எப்படி இருக்க போதோ சொல்லு முடியல கடைசியா சோயா சாஸ் கொஞ்சம் ஒரே காமெடி பீஸ் ஆக்கிருது நல்லா வதங்கிருச்சுங்க சுருள பாத்தீங்களா தெரியுதா சுருண்டு போயிருக்கா இப்ப வந்து என்னதுன்னா வாடை எதுவுமே வரல பச்சை வாடை வரல உடனே இப்ப என்ன செய்யலாம் முட்டை நல்லா உடைச்சு என்ன உடச்சு ஊத்துறோம் இப்ப முட்டை இங்கிலீஷ் எக் 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 பேச்சு வழக்குல சொல்லும் போது கண்டுக்கூட கூடாது முட்டை தோலை உள்ள போற எப்படி நல்லா தான் இருக்குங்க டேஸ்டா இருக்குங்க இன்னைக்கு உங்க பிள்ளைங்க தானே செஞ்சு கொடுக்குங்க நானா செஞ்சு கொடுக்குறேன் உங்க பிள்ளைங்க செய்துங்க சிம்லயே வச்சு கொஞ்சம் இது பண்ணுங்க கொஞ்சம் உள்ள வச்சிங்கன்னா என்ன ஆயிரும் குடிச்சிருங்க அதனால கொஞ்சம் சிம்லயே வச்சு இப்படி பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உதிர் உதிரியா இருக்கிற ரைஸ் வந்து போட்டுக்கோங்க முட்டை ரைஸ் ரெடிங்க